நான் வந்து சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் படிக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக படிப்பே வராது, நிறைய ஃபெயிலாகி ஃபெயிலாக தான் படித்தேன். யூனிவர்ஸோடு நம்ம பேசுகிறது, கனெக்ட் ஆகிறது, என்ன நம்ம என்ன தான் நம்மளை உருவாக்குது, நல்ல எண்ணங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நீங்கள் போகணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அதுதான் கொடுத்துச்சு. ஸோ என் லைஃப்பை நான் டிசைன் பண்ணேன். இது வந்து மிகப்பெரிய கைடாக ஒரு ஒரு மென்டாராக, ஒரு தாத்தாவோ, ஒரு அப்பாவோ, ஒரு சித்தப்பாவோ புக்கு இருந்தது. மைண்ட் செட்டுன்றது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கணும், நீங்கள் உங்களை மாற்றிக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்றத உணர்றதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஹாய், நான் அருண் டைட்டன் ஃப்ரம் Silaii.com. ஸோ Silaii.com உடைய ஃபவுண்டர் அண்ட் CEO. ஒரு உண்மையை சொல்லணும்னா, புத்தகங்கள் பார்த்தா எனக்கு ஒரு வார்மிங் சென்சேஷன் வரும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் படிக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக படிப்பே வராது, நிறைய ஃபெயிலாகி ஃபெயிலாக தான் படித்தேன். ஸோ ஏதோ படிக்கணுமே அப்படின்றதுக்காக படித்து பாஸ் ஆனது தான் உண்டு. அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் புத்தகங்களை வந்து ஒரு எதிரியாக பார்த்துட்ருந்தேன், ஒரு வில்லனாக பார்த்துட்ருந்தேன். புத்தகத்துக்கும் எனக்கும் வந்து சுத்தமாக வர, அதாவது லைக் அந்த பக்கம் புக்ஸ் வந்தால் இந்த பக்கம் நான் ஓடிடுவேன், அந்த அளவுக்கு தான் எனக்கும் அதுக்குமான ஒரு உறவு இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் வந்து வேலைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஃபோட்டோகிராஃபி வந்து தனியாக ஓன் கம்பெனி வச்சு நடத்த ஆரம்பிக்கிறேன். இப்படிலாம் போயிட்டு இருந்த டைமில் வந்து ஒரு புத்தகம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணுறான், சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறான். நான் வந்து எப்படா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதை. ஸோ இல்லைடா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், நீ புக்கு தான் படிக்க மாட்டேன், ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், இந்த பென்ட்ரைவ் மட்டும் கையில் வச்சுக்கோ, உனக்கு எப்போயோ தோணும் அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை படி அப்படின்னு சொன்னான். நான் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்படி அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் வந்து அப்பப்போ நான் வந்து எங்கேயாவது ஷாப்பிங் போகும்போது பார்ப்பேன். சில எனக்கு வந்து அந்த கவர் ஃபோட்டோவும் புத்தகங்களில் இருக்க டிசைன்ஸு, அந்த டாப்பிக்கான அந்த கவர் இல்லுஸ்ட்ரேஷன், இல்லை வந்து எனி ஃபோட்டோகிராஃபி இல்லாத பட்சத்தில் எனக்கு அந்த புத்தகங்களில், புது புத்தகங்களில் அந்த வாசனை அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை தாண்டி உள்ள டெக்ஸ்ட்டை பார்த்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. இப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து என்னென்னா, சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தானிய புயல் வந்துச்சு. அப்போ வந்து நோ ஃபோன்ஸ், நோ கரண்ட், எதுவுமே இல்லை. ஒரு ரெண்டு நாள் தாக்கணும், அதுக்கப்புறம் தாக்கு பிடிச்சோம், அதுக்கப்புறம் மூணு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, யாருமே போடவும் இல்லை. அப்போ என் ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு யூஎஸ்பி வந்து என் கையில் இருந்தது. சரி ஓகே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். கரண்ட்டே இல்லை சுத்தமாக. ஆனால் யூஎஸ்பியில் மட்டும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து சார்ஜ் இருக்க மாதிரி. ஆக்சுவலாக நான் 20 நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த 20 நிமிஷம் வந்து யூஎஸ்பியில் சார்ஜ் இருந்தது கம்ப்யூட்டரில். ஸோ அதை மட்டும் போட்டு ரொம்ப பிரைட்னஸ்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு பேட்டரி சேவ் பண்ணிட்டு அந்த வீடியோ வச்சுமா பார்க்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் வந்து ரொம்ப விரக்தியான டைமு, கொஞ்சம் மாதிரி டவுனான ஒரு அந்த ஒரு பீரியடு அந்த லைஃப்பில். அந்த டைமில் வந்து அந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு இருந்த அந்த எனக்குள்ள ஒரு சின்ன உற்சாகம், ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தோண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் யூஎஸ்பி போயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நான் ஒரு 15 to 20 minutes தான் பார்த்துருப்பேன் அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தானே புயல் முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட்டு கொடுத்தாங்க. இவங்கள்ட்ட திருப்பி அந்த ஒரு 1.5 hour வீடியோவை நான் பார்த்து முடித்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை போயிட்டு புக் ஷாப்பில் போய் தமிழில், இங்கிலீஷில் படித்தா பெருசாக எனக்கு புரியாதுன்றதுனால தமிழில் அது இருந்தது அந்த டைமில். ஸோ நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த புத்தகத்தை வாங்கும் போதே அதில் இருக்க அந்த எம்போஸ்டான சீக்ரெட், ரகசியம்னு போட்டிருக்க அந்த டெக்ஸ்ட்டை தடவி பார்த்துட்டு திருப்பி அதிகமாக திறந்து அந்த வாசனையை மூந்து பார்த்துட்டு அந்த புத்தகத்தை வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து லைஃப்பில் புரிய ஆரம்பிச்சது, நம்ம இதுக்கு முன்னாடியும் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸாக இருக்கலாம், இல்லை காஸ்மிக் எனர்ஜி, இல்லை வந்து யூனிவர்ஸோடு நம்ம பேசுகிறது, கனெக்ட் ஆகிறது, என்ன நம்ம என்ன தான் நம்மளை உருவாக்குது, நல்ல எண்ணங்கள் வச்சுக்கணும், நல்ல ஒரு உணர்வை வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம மென்டர்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கே அது ஓரளவுக்கு அந்த சென்ஸ் இருக்கும். இருந்தாலும் அந்த புத்தகம் சொல்லி கொடுத்த பாடங்கள் வந்து என் லைஃப்பில் நிறைய இடத்துல நானே தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்கேன். இனிமேல் நம்ம தெரிஞ்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தெரிஞ்சு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் என் லைஃப் டோட்டலாக மாறுச்சு. ஸோ அந்த என் லைஃப் வந்து பிஃபோர் சீக்ரெட், ஆஃப்டர் சீக்ரெட் புக் அப்படின்றத வந்து ஈஸியாக பிரித்து பார்க்க முடியும். ஒன் சீக்ரெட் புக் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் புத்தகங்கள் வாசிக்க நிறைய ஆரம்பித்தேன். இந்த பரவ சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள், திங்க் அண்ட் குரோ ரிச், பேபிலோன், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து தொடர்ச்சியாக வாசிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுதுன்னா, என்னுடைய காலகட்டத்தில் வந்து எப்போ எனக்கு ஒரு புக் தேவையோ அப்போ அந்த புக்கை வாசிக்கும் போது என்னால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியுது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு 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 சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு அப்பாவும் பிஸ்னஸில் இல்லை,
தாத்தாவும் இல்லைல்ல சுற்றி யாருமே இல்லாத போது புத்தகம் தான் வந்து பயங்கரமான ஒரு ஐடியாவை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நீங்கள் போகணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அது தான் கொடுத்துச்சு. ஸோ என் லைஃப்பை நான் டிசைன் பண்ணேன். இது வந்து மிகப்பெரிய கைடாக ஒரு ஒரு மென்டாராக ஒரு தாத்தாவோ ஒரு அப்பாவோ ஒரு சித்தப்பாவோ புக்கு இருந்தது. அதனால் புத்தகத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். சீக்ரெட்டோடைய அந்த புக்கில் இருக்கிற முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், லைக் எண்ணம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட இருந்து தரும் அப்படின்றது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா யோசிங்க, நல்லா ட்ரீம் பண்ணுங்கள், வந்துடும். நடுவில் ஒரு ஆக்ஷன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நல்லா எண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் தானாக கிடைக்கும். ஸோ இந்த இந்த எண்ணமும் அதுக்கப்புறம் கிடைச்சிரும் அப்படின்றதில் நடுவில் ஒரு ஆக்ஷன் ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருந்தது. ஸோ அந்த சீக்ரெட் புக்கை ஏதோ படிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் கிடச்சிடும் அப்படிலாம் கிடையாது, அந்த ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேக்அவே அந்த புக்கிலேருந்து முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்சல் கனெக்ட் இருக்குது, ஆனால் அதை விட முக்கியமானது எண்ணத்தோடு ஆக்ஷன் இருக்கணுன்றது தான். சீக்ரெட் புக் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஒரு பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரிஞ்சிடும். இதுதான் விஷயம், ஓகே இதுக்கப்புறம் நம்ம இப்படி நம்ம லைஃப்பை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம எண்ணங்களை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம்னு. அதை தாண்டி இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு வந்து இன்னும் டீப்பாக சீக்ரெட் புக்குக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான எல்லா வழிகளையுமே அந்த புக்கு வந்து அந்த வேவை வந்து திறந்து விடும். பாயிண்ட் செகண்ட் வந்து திங்க் அண்ட் குரோ ரிச் நெப்போலியன் ஹில் எழுதுனேன். திங்க் அண்ட் குரோ ரிச் அப்படின்ற ஒரு புக்கு வந்து ரொம்ப முக்கியமான புக்காக நான் பார்க்குறேன். ஸோ அந்த புக்குக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே பணத்தை பற்றின ஒரு ஐடியா. இப்போ நம்ம வீட்டில் சொல்லி வளர்த்துருப்பாங்களே, பணக்காரெல்லாம் கேட்டவன், பணம் சம்பாதிச்சவன்லாம் வந்து குறுக்கொழிதான் சம்பாதிச்சிருப்பான், இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும் இல்லையா, பணம் என்ன மரத்துலேயே காய்க்குது. அந்த மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டுக்கான அந்த பணத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததெல்லாம் உழைச்ச ஒரு முக்கியமான புக்கு வந்து நெப்போலியன் ஹில் எழுதுன திங்க் அண்ட் குரோ ரிச். ஏன்னா அந்த புக்கில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம்பிளாகவே சொல்லியிருப்பாங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்லியிருப்பாங்க நான் ஃபிக்ஷனாக. எப்படின்னா ஒரு நபர் இதை இந்த செயலை பண்ணதுனால அவர் என்னார், அந்த செயலை செய்தார், அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி மாறினார், இல்லை எப்படி வந்து அந்த இலக்கை அடைஞ்சார் அப்படின்றது தான் அந்த புக்குடைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபேமிலி லைஃபு, மணி, சைக்காலஜி, நம்மளோட பிஹேவியர், நம்மளுடைய சுற்றி இருக்க சூழ்நிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது அந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கை நான் பார்க்குறேன். த ஒன் மெயின் திங் ஆண்டர்பிரனர் ஷுட் ஹாவ் அப்படின்னா மைண்ட் செட், எல்லாத்துக்குமான மைண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் செட்டுன்றது அது பொதுவான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. மைண்ட் செட்டுன்றது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கணும், நீங்கள் உங்களை மாற்றிக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்றத உணர்றதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும், மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும், லிசனிங் மைண்ட் செட் இருக்கணும், படிக்கிற மைண்ட் செட் இருக்கணும். இது மாதிரி மைண்ட் செட்டுன்றதே ரொம்ப முக்கியம்னு சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு மைண்ட் செட் இல்லைனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு இதான் தேவையில்லப்பா, நான் பாருக்கு ஒரு சம ஜேர்னி, அழகான ஒரு ஜேர்னியில் ஃபோட்டோகிராஃபி மட்டும் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு மைண்ட் செட் தானே. இல்லை எனக்கு இது பத்தலை, இன்னும் அடுத்த நெக்ஸ்ட்டு போகணும், பரவாயில்ல கடினமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வேறு ஒரு விஷயத்தை தேடுறோம்ல, அந்த மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியன்றேன். அது எல்லாத்துக்குமே அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன். மைண்ட் செட் கண்டிப்பாக நம்மளுடைய அந்த மனநிலை அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.